ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம சூரிய ஆதிக்கம் கொண்ட 10 தேதிகளில் பிறந்த மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுடைய குணநலன்கள், உங்களை சார்ந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எண்கணித ரீதியாக 1 வரக்கூடிய தேதி 1 எண்ணாக இருக்கட்டும், 19 இருக்கட்டும், 28 இருக்கட்டும், இது எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம்னு தான் சொல்லுவோம். 1+9 = 10, 1+0 = 1 சொல்லுவோம், இல்லை 28 வந்து 2+8 = 10, அதை 1+0 = 1 சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 10 எண்ணிற்கு மட்டும் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். இதில் இந்த சூரியனுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து இயல்பிலேயே வந்து ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான சுச்சுவேஷனில் இருக்கும். ரொம்ப வந்து அரகண்டாகவும் இருக்காது, ரொம்ப டிட்டர்மைண்டாகவும் இருக்காது. பட் ஆனால் அவங்களுடைய நேச்சர் வந்து எப்படின்னா ஆம்பிஷியஸாக இருப்பாங்க, ரொம்ப கூலாக அவங்களுடைய ஆம்பிஷனை நோக்கி முன்னேற்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த 10 தேதிகளில் பிறப்பவர்கள் இருப்பாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குமே இந்த தேதி இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டுட்டு வாங்க, ஈஸியாக உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். பொதுவாகவே இந்த தேதிகளில் பிறப்பவர்கள் ரொம்ப வந்து ஒரு டீசெண்டாக இருக்கணும், ஒரு கண்ணியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப நல்ல ஆடை உடுத்துவாங்க, ஒரு நீட்டாக இருக்கும். அவங்க வந்து ஆடை மட்டும் கிடையாது, அவங்க அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி, ஒரு கண்ணியம் மிகுந்ததாக இருக்கும். அவங்க மேலே ஒரு மரியாதையே ஏற்படும். அந்த அளவுக்கு வந்து கவனமாக இருப்பீங்க. நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்படி தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் ஆகணும் அடுத்தவங்க முன்னாடி அப்படிங்கிறதுல வந்து கவனமாக இருப்பீங்க. அடுத்தவர்களுக்காக மிகச்சரியாக மோட்டிவேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து உங்களை தேடி வந்து தங்களுடைய ப்ராப்ளத்துக்கு வந்து என்ன சால்வ் எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஆன்சர்ஸை வந்து உங்கள்கிட்ட தான் வந்து தேடுவாங்க. நீங்களும் அதை வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து கைட் பண்ணி தருவீங்க. இந்த எண் வந்து நிறைய வந்து அரசியல் களத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம், நிறைய வந்து பொது சேவைகள் செய்யக்கூடிய இடங்கள்லையும் பார்க்கலாம் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள். ஏன்னா இயற்கையிலேயே வந்து உங்களுக்கான ஒரு புத்தி அமைப்பே பார்த்தீங்கன்னா உங்களை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள மாட்டீங்க, மற்றவங்களையும் மிகச்சரியாக வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து இந்த எண்ணிற்கு ரொம்ப அதிகமாகவே உண்டு. மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மிகப்பெரிய வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இதில் உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய அந்த ஒரு டிட்டர்மினேஷனுங்கிறது வந்து ஓவர் டூயிங்காக போயிடும். சில நேரம் உங்களை அறியாமல் நான் சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கே தெரியாது. நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோம், அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மற்றவர்களை வந்து மற்றவர்கள் உங்களை சுற்றி இருக்கிற குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் ஏற்கனவே செய்வீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய தன்மையை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க உங்கள் லைஃப்பில். அது மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்து உங்களுடைய விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கும் என்ன தேவை, அவங்க நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஆனால் நிச்சயம் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரும். உங்களுக்கே அது நல்லா புரியும், ஏன்னா அதற்கான மனிதர்களோட தான் ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கவனித்து பாருங்கள், நீங்கள் ஒரு விஷயம் வந்து இப்படி பண்ணணும், இது நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் அதற்கான மனிதர்களே மிகச்சரியாக வந்து உங்கள்கிட்ட இணைவாங்க. அதற்கு காரணம் என்னென்னா அந்த ஒரு மைண்ட் லெவலில் வந்து அதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணுறீங்க, அது செய்து முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு அக்கறையை செலுத்துறீங்க பார்த்தீங்களா, அதுவே அந்த எனர்ஜிஸை வந்து உங்கள் பக்கம் வந்து கொண்டு வரும். இதில் பிறந்த மனிதர்கள் மிகச்சரியாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக மனிதர்களாகவும் இருப்பாங்க, அடுத்தவர்களை வழிநடத்தக்கூடிய மனிதர்களாகவும் இருந்திருக்காங்க, ஒரு இன்ஸ்பயரர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப
விஞ்ஞானி வந்து நிக்கோலஸ் டெஸ்லா அவர்களை பத்தி இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். அவர் வந்து இந்த 10ஆம் தேதியில பிறந்தவர் தான். அவரு லைஃப்ல பாத்தீங்கன்னா அவர் படாத கஷ்டங்களே கிடையாது. அத்தனை திறமைகள் இருந்தும் அந்த திறமைகள் வந்து ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா மட்டுப்படுத்தப்பட்டன மற்றவர்களால். குறிப்பா தாமஸ் ஆல்வா எடிசன், அவரே ஒரு பெரிய விஞ்ஞானி, தன்னோட தான் வளர்ந்த காலத்தில் இவர் வந்து இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய டேலண்ட்டை வந்து மட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. ஆனா நிக்கோலஸ் டெஸ்லா அவர் உருவாக்கிய கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்துக்கு தெரிந்தது மிகவும் சில ரொம்ப சொற்பமான ஒரு விஷயங்கள் தான் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஏசி கரண்ட் அவர் தான் கண்டுபிடிச்சது. ஏசி கரண்ட்னா அல்டர்னேட்டிவ் கரண்ட், அந்த டைரக்ட் பேட்டரி கரண்ட்டுக்கு மாற்றான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்றேன். இது போன்ற ஒரு விஷயம், அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர் அப்படின்லாம் சொல்லுவோம், அந்த சர்க்கியூட்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவர் கண்டுபிடித்தது தான், நிக்கோலஸ் டெஸ்லா. அவருக்கு எந்த அளவுக்கு அந்த உத்வேகம் இருந்துச்சுன்னா, அவர் லைஃப்ல ஒரு டிட்டர்மைண்டாவும் இருந்திருக்காரு, அதற்கான மனிதர்களை மிகச்சரியாக அவர் வாழ்க்கையில சந்திச்சாரு, தன்னுடைய தனக்கு வாய்த்த எதிர்ப்புகளையும் மீறி ஜெயிச்சாரு. அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன், உங்க லைஃப்ல நீங்க எடுத்துக்கொண்ட ஆம்பிஷன்ஸை கண்டிப்பா அச்சீவ் பண்ணியே தருவீங்க, அதுல எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். இன்னொரு ஒரு உதாரணம், இது ரொம்ப ஈஸியா நீங்க ரிலேட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக திரைத்துறையிலிருந்து சொல்றேன். திரு செல்வி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களை எடுத்துக்கோங்க. மற்ற அவங்களுடைய அந்த நடிப்பு துறையில எத்தனையோ நடிகைகள் தங்களுடைய தோற்றத்தினாலையும் தங்களுடைய அந்த ஒரு கிளாமரஸ் அவுட்லுக்னாலையும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல ஒன்லி பர்ஃபார்மன்ஸை மட்டுமே பிலீவ் பண்ணி அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஒரு கிளாமர் மெட்டீரியலா அவங்க இல்லைன்னா கூட அவங்களுடைய அந்த மற்ற நடிகைகளை விட ஒரு நல்ல ஒரு நேமை வந்து சம்பாதிச்சாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு ஒரு டிட்டர்மினேஷன் தான் அதற்கு காரணம். இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல போய் ஹிந்தி ஃபீல்ட் எல்லாமும் சாதிச்சுட்டு வந்தாங்க. அங்கேயே நிறைய சினிமாக்கள் அவங்க நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்துச்சு, ஒரு படம் நடிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க வந்து அந்த கனாங்கிற ஒரு படத்துலலாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகாதவங்களே இருக்க முடியாது. அந்த இவர்களும் அந்த தேதிகளில் பிறந்தவங்க தான். இது வந்து இந்த 10ஆம் தேதிங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ தேதி அடிப்படையில் மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். இதுல இந்த நேர்மையான குணம் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட ரொம்ப அபரிதமாக இருக்கும். பொதுவாகவே வந்து எதுவாக இருந்தாலும் மனசுல பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தான் நீங்க. சில நேரங்கள்ல நீங்க வெளிப்படையா பேசுறதே உங்களுக்கு எதிராக கூட திரும்பும், அதை பத்தி நீங்க கவலையே பட மாட்டீங்க. என் மனசுல பட்டுச்சு, நான் இதையும் மறைக்க விரும்பல, இந்த ஹிப்போக்ரட்டிக் நேச்சர் அப்படிங்கறத வந்து ரொம்ப வெறுப்பீங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா இருக்கணும். இப்ப நம்ம சகாயம் ஐஏஎஸ் அவங்களை எடுத்துக்கோங்க. அவருடைய நேர்மைக்கு அவர் அனுபவிக்காத வழி வேதனைகளே கிடையாது. அவர் டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலில் ஒன்று வரும், பட் இந்த 10ஆம் எண்ணிற்குரிய நேச்சர் வந்து அதில் நீங்கள் பார்க்கலாம். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக திறமையும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு வெளிப்படையாக பேசி மற்றவர்களுக்கு நேர்மையான வழியில் வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணமும் மேம்பட்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில தேதிகள் அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அது என்னென்ன தேதிகள்னா 1, 10, 19, இந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்க. இயற்கையாகவே உங்களுக்கு அன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய தன்மைகள்ங்கிறத அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே போல் நிறங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரபிளான கலர்ஸாக நீங்கள் வந்து எல்லோ, அப்புறம் லைட் சாண்டல் எல்லோன்னு சொல்லலாம், லெமன் எல்லோன்னு சொல்லலாம், அப்புறம் ஒயிட் கலர், இது எல்லாமே வந்து உங்களுடைய குணங்களை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம், ஒளி உடல். அது வந்து ஈஸியாக அடுத்தவங்களோட கனெக்ட் ஆகும் இந்த நிறங்களை உபயோகப்படுத்தும் போது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் கூட கலர் தெரப்பி பற்றி நிறைய பேசுகிறோம், அது எமோஷனல் லெவலில் அது வேலை செய்கிறது. இது நான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வைஸ் உங்களுக்கு எப்படி இது சப்கான்ஷியஸாக வேலை செய்யுங்கிற ரிலேட் பண்ணி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த 10ஆம் தேதிங்கிறது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது, ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே தேதியின் அடிப்படையில் சொல்கிறேன். இதில் நேம் நம்பர் சம்மந்தப்படும், உங்களுடைய நேமுடைய பிரவீன் நம்பர் சம்மந்தப்படும், இது எல்லாமே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, அது வந்து உங்களுடைய பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்தி தரக்கூடிய அளவில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், இது ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது. ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பணும், ஏன்னா நிறைய மெசேஜஸ் வருது. உங்களுக்கான ஒரு முன்னுரிமை கொடுத்து, உங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுத்து நான் குயிக்காக மெசேஜ் அனுப்பணும்னா ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிவிங்க.
உங்களுடைய பெயர் பற்றியும் உங்களுடைய பிறந்த தேதி பற்றியும் நான் ஒரு சில கருத்துக்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் எனக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 நாள் அவகாசம் கொடுக்கணும் நீங்கள் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பும்போது. இதே போன்ற பதிவுகள் நிறைய வரதா இருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இம்மிடியேட்டாக எப்போல்லாம் என்னுடைய பதிவுகள் வருதோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உடனடியாக பார்த்து நீங்கள் பலன் பெறலாம். நன்றி.